நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு வாரத்தில் ரெண்டு ஹார்வெஸ்ட், ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டும் அத்தியும், ரெண்டாவது ஹார்வெஸ்ட் வந்து கீரையும் அத்தியும். இப்போது நம்ம கார்டனில் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த ஹார்வெஸ்ட்டை செய்யலாம். அத்தி இது நல்லா சிவப்பு கலரில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அத்தி நம்மளுடைய ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது மாங்காய் சின்ன சின்னதாக வந்திருக்கு. சப்போட்டா, சப்போட்டா எங்கிட்ட வந்து ஒரு மூணு வெரைட்டி சப்போட்டா இருக்குது. இது செரி, இது கொஞ்சம் இனிப்பு அதிகமான செரி. இந்த முருங்கையில் தான் போன வாரத்து வீடியோ போட்டேன், அந்த இதில் ஒரு காய் வந்தது. அடுத்தது வந்து கமல ஆரஞ்சா அல்லது எலுமிச்சியான்னு தெரியலை, ஏன்னா இது தான் முதல் காய்ப்பு. இது அடுத்த அத்தி, இதுவும் சிவப்பாக தான் இருக்கும், ஆனால் தோல் வந்து வெள்ளையாக இருக்கும். இது ஒரு சப்போட்டா, இது மூணாவது சப்போட்டா. இது நார்மலாக நம்ம எலுமிச்சம்பழம் மாதிரி வரக்கூடிய சப்போட்டா தான். அடுத்தது எலுமிச்சம்பழம், இது வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும், இன்னும் இங்கே வந்த பிறகு காய்க்கலை. இது சாத்துக்குடி, இது கடையில் வாங்கக்கூடிய எலுமிச்சம்பழம். அடுத்தது கிரேப்ஸு, இது வந்து இப்போ கொடி போட்டுக்கிட்டுருக்கேன், அழகாக வளர்ந்துருக்கு. இது ட்ராகன் ஃப்ரூட் செடி, முதல்லலாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாவே இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப அழகாக வந்துருச்சு, நல்லா அழகாக தழுத்து கொடி போட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு வகையான லெமன் பயிர், அது சும்மாவே அப்படியே சாப்பிடலாம். அடுத்தால மல்பெரி, இது வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். நம்ம வந்து மல்பெரியெல்லாம் கட் பண்ண தான் அது வந்து நல்லா காய்க்கும். நம்ம சும்மாவே கட் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா அது வெறும் இலை தான் இருக்கும், காய்க்கவே செய்யாது. இதுவும் சரி தான். இப்போ நம்மளுடைய ஸ்டார் ஃப்ரூட்டை பறிக்க போகிறோம். இது ஒரே கொத்தில் ரெண்டு இருந்தது, நான் அப்படியே அந்த கொத்தை அப்படியே பறித்தேன். ரெண்டுமே ரெண்டு அந்த பழம் வந்து புளிப்பே இல்லை, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருக்கா? அடுத்தது அத்தி. அத்திலையும் எனக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இங்கே வந்து அணிலோ குருவியோ வந்து சாப்பிட்டு போயிடுது, அதனால் கொஞ்சம் அரைமுறை காயாக இருக்கும்போதே பறிச்சிருவேன். சாப்பிடக்கூடிய அந்த காயிலையே பறிச்சிருவேன். இதில் ரெண்டு வந்து நல்லா பழுத்துச்சு, ஒன்று மேலே பழுத்த மாதிரி இருந்தது, உள்ளே வந்து பழுக்காமல் இருந்திருக்குன்னு பறிச்சிட்டேன். நல்லா தான் இருந்தது, ஆனால் மூணாவது பறித்தது கொஞ்சம் அரைக்குறையாக பறிச்சிருந்தது. இதில் இருக்க கீரையை நம்ம அடுத்தால ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது சீத்தா மரம், கோல்டன் சீத்தான்னு சொல்லிட்டு நல்லா எல்லோ கலரில் காய்க்கக்கூடிய சீத்தா. பாருங்கள் இந்த கீரை, அதாவது மில்கு கீரை, இதோடைய தண்டு வந்து பால் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். ஏற்கனவே நான் இதை வந்து பொரிய கம்மில் அதை கீரையை கடைஞ்சி வச்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதை நான் பொரியல் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த பேக்கில் வளர்ந்துருக்க ஒவ்வொன்றையும் நான் பறிச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்தது இந்த வாரத்தில் தொடக்கத்தில் பறித்தது, இது அந்த வாரத்தில் லாஸ்ட்டில் பறித்தது. இதெல்லாம் இன்னொரு வாரத்தில் பறிக்கலாம், அது வேறு மாதிரி அரைக்கீரை. இப்போ வந்துட்டு நம்ம கீரை ஹார்வெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். பாருங்கள் கீரை நல்ல ஒரு நாளைக்கு நிறையவே இருந்துச்சு, தாராளமாக ஒரு ஏன்னா பூலாம் வரல, இளவும் கீரை. அந்த தண்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அப்படி வெள்ளை கலர், அதாவது பியூர் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால தான் இதை பால் கீரைன்னு சொல்கிறாங்க, மில்க் கீரை. என்கிட்ட போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அது என்னது மில்கி கீரை, மில்கி கீரைனா என்னது அப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. இது வந்து இந்த சீட் வந்து எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சேலத்தில் வாங்கினேன், அவங்கக்கிட்ட கேட்டால் தாராளமாக அனுப்பி கொடுப்பாங்க. எனக்கு அவங்க இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது, நான் போடாமலே இப்போ தான் வச்சு போட்டிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, இப்போ போட்டு ஃபஸ்ட்டு சீடு போட்டு வந்தது. இது தன்னாலேயே அந்த சீடு எப்படியோ விழுந்து ஒரு பேக்கில் அழகாக முளைச்சிருந்து அதையும் இன்றைக்கி பறிச்சாச்சு. இனி நம்ம திரும்ப வந்து கொஞ்சம் சாரல் மழை விழுந்த பிறகு நம்ம கீரெல்லாம் முளைக்க போட்டுக்கலாம். பாருங்கள் அந்த கீரை அவ்வளோ வெள்ளையாக இருக்குது, தண்டுலாம் ஒரு சுட்டு கூட வேஸ்ட் ஆகலை, சூப்பராக பறித்து எடுத்தேன். இதுலேயும் மில்கு கீரை மட்டும் நான் பறிக்கிறேன், எல்லாமே மில்கு கீரை தான். அதாவது தண்டைக்கீரை சிவப்பாக இருக்கும்ல, இது வந்து வெள்ளை கலரில் இருக்குது, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட்டு தான். அடுத்தது இந்த அத்தியை நான் பறிக்க போகிறேன், இதுவும் நல்லா சிவப்பாகி நல்லா பழுத்திருந்து, ஆனால் பின்னாடி பார்க்கும்போது ஏதோ கடிச்சிருந்து பாருங்கள்.
ஏமாந்து போனேன்னா. இதுதான் நான் கொஞ்சம் முன்னாடியே பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சிருவேன். இதுலேயும் ஒரு ரெண்டு அத்தி கிடந்தது பறிச்சிடுறேன். பாருங்கள், ஒரு சொலவு நிறையா கீரை சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.